بل نقذف بالحق على الباطل فيدمغه فإذا هو زاهق ولكم الويل مما تصفون. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்புள்ள சகோதரர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய மாநில தலைவராக இருக்கிற சம்சுல் லுஹாவை அவருடைய சொந்த ஊரான மேலப்பாளையத்திலேயே வரலேவிய கொள்கையில் உள்ள முஸ்தஃபா மஸ்லஹி என்பவர் மேடை போட்டு சுபஹான மௌலி குறித்து விவாதிப்போம் என்று விவாத அழைப்பிற்கு அழைத்தார். இந்த முஸ்தஃபா மஸ்லஹி மேடையில் பேசிய அந்த பேச்சு சமூக ஊடகங்களில் ட்ரெண்ட் ஆக்கப்பட்டது. குறிப்பாக வரலேவிய கொள்கையில் உள்ளவர்கள் அதிகமாக பரப்பினார்கள். இந்த வீடியோவை பார்த்த தேசிய தௌஹீது கூட்டமைப்பு உள்ள தௌஹீது சகோதரர்கள் உடனடியாக சம்சுலுகா அவர்கள் இந்த விவாத களத்தை சந்திக்க வேண்டும், வரலேவி முஸ்தஃபா மஸ்லஹிக்கு பதில் கொடுக்கப்பட வேண்டும் என்று தங்களுடைய கருத்தை வெளியிட்டார்கள். அதல்லாமல் இந்த விவாத களத்தை சம்சுலுகா சந்திக்காமல் இருந்தால் தேசிய கூட்டமைப்பில் உள்ள தாயிக்கள் அதை சந்திப்பார்கள் என்றும் அறிவித்தார்கள். இப்போ பிரச்சனை என்ன, முஸ்தஃபா மஸ்லஹி மேடை போட்டு சொந்த ஊரில் அழைக்கிறாரு, அதற்கு உடனடியாக சம்சுலுகாவோ அல்லது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் இருந்தோ பதில் கொடுத்திருந்தால் இந்த அறிவிப்பை தேசிய தௌஹீத் கூட்டமைப்பு வெளியிட்டிருக்கார். தேசிய தௌஹீத் கூட்டமைப்பு இந்த அறிவிப்பை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் விவாத களத்தை சந்திக்காவிட்டால் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பு சந்திக்கும் என்று அறிவிப்பதற்கு பிறகுதான் மேலப்பாளையத்தில் விவாத அழைப்பிற்கு எதிராக கண்டன பொதுக்கூட்டம் என்று ஒரு அறிவிப்பு, இன்னொரு பக்கம் விளக்க பொதுக்கூட்டம் என்று ஒரு அறிவிப்பு. சரி, அந்த பொதுக்கூட்டத்திலாவது எதிர்கொள்ள வேண்டிய விதத்தில் எதிர்கொண்டு பதில் கொடுத்தாங்களா என்றால் பதில் கொடுக்கல. கோவை ரஹமத்துல்லா என்ன பேசுறாரு, இந்த விவாதித்த தலைப்பில் நாங்கள் விவாதிக்க மாட்டோம் என்பது ஜமாத்துடைய நிலைப்பாடு என்று அவர் ஒரு அறிவிப்பு. ஹபிபுரமா எம்ஐசி அவர் என்ன சொல்றாரு, லுஹா வேண்டாம், லுஹாவுடைய மாணவருக்கு மாணவர் நான் இந்த விவாதத்தை சந்திக்கிறேன் என்று சொல்றார். இப்ப வந்து விவாதம் நடத்தப்பட்ட தலைப்புல விவாதிக்க மாட்டோம் என்பது நிலைப்பாடா, இல்ல லுஹா இல்லாம வேற ஹபிபுரமா வந்து விவாதத்தை சந்திப்பார் என்பது நிலைப்பாடா, ஏன் இப்படி முரண்பட்ட அறிவிப்பு? அதில் கூட முஸ்தஃபா மஸ்லஹி மக்கள்கிட்ட வந்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு வரலவி விஷத்தின் ஒரு துளியாக இருக்கிற மௌலியை நிலைநாட்டுவதற்கு அவ்வளவு போட்டா மேடையில் நின்று பேசுறாரு, அவருக்கு நீங்க வந்து செருப்புல அடிச்ச மாதிரி பதில் கொடுத்துருக்க வேண்டாம், வாயா வாதத்துக்கு அப்படின்னு நீங்க அழைச்சிருக்க வேண்டாம். முரண்பட்ட ஒரு பதிலத்தான் அந்த மேடையில் கூட நீங்க கொடுத்தீங்க. அவர் அழைச்சது யாரு, லுஹா அழைக்கிறாரு. லுஹா இது வரைக்கும் வாய் தொடர்ந்து பதில் சொன்னாரா, விவாதத்தை நான் சந்திக்கிறேன்னு சொன்னாரா, பதிலே சொல்லலை. அப்போ எந்த பதிலுமே சொல்லாமல் இருக்கிற நேரத்தில் தேசிய தௌஹீது கூட்டமைப்புடைய சகோதரர்கள் பதில் சொன்னாங்க. ஏன் பதில் சொன்னாங்க, தேசிய தௌஹீது கூட்டமைப்பு உள்ள சகோதரர்களும் மௌலீது கூடாது, சுபகான மௌலீதில் சிறுக்கான வார்த்தைகள் இருக்கிறது, அது சமூக மக்களிடத்திலிருந்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு செயல்பாடு என்பதில் அந்த மக்கள் உறுதியாக இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் மௌலியை நிலைநாட்டுவதற்கு ஒரு அசத்தியத்தில் உள்ளவன் மேடை ஓட்டு விவாதத்தை வாண்டு அவ்வளவு தைரியமா தில்லா கூப்பிடுறான், அப்ப அவனுக்கு வந்து ஒரு குறிப்பு பதிலளிக்காவிட்டால் அதே கொள்கையில் உள்ள தேசிய தௌஹீது கூட்டமைப்பு பதில் சொல்லத்தானே செய்யும், அது வந்து நியாயம் தானே. இது வந்து என்ன, ஆகா ஆரம்பத்தில் நம்முடைய தலைவரால் விவாத களத்தை சந்திக்க முடியல, தலைவர் வந்து பதில் சொல்ல முடியல, இது தலைவருக்கு ஜமாத்துக்கு பெரிய பின்னடைவா போயிடுது, தேசிய தௌஹீது கூட்டமைப்பு உள்ளவங்க வாயை திறந்துட்டாங்களே என்ற அந்த கோபத்தின் உச்சம் என்ன, நம்ம ரியாத் மைதீன் கல்லடி புகழ் இருக்கிறார மதுரை எம்எஸ் சையத் இப்ராஹிம், அவர் இறக்கி விட்டுருக்காங்க களத்துல. இவரெல்லாம் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது, இதே டிஎன்டிசியில் உள்ள மாநில பொதுக்குழுவில் சொன்னார்கள், இவன் ஒரு கல்ல நிறைய துரோகம் செஞ்சிருக்கிறான், இவன் துரோகத்தை பார்த்து பக்கத்துல இருந்துட்டா இவனை வந்து அடிக்கலாம்னு அவ்வளவு கோபம் இருக்குது, இவன் மேல நடவடிக்கை எடுக்கலாமா, மாநில பொதுக்குழுவில் உள்ள நிர்வாகிகள் எல்லாம் ஆதரிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. எல்லோரும் அல்லாஹ் அக்பர், இவனை ஜமாத்தை விட்டு தூக்குங்கன்னு கோஷம் போட்டீங்களே, அந்த ஆளை கூட்டு வந்து இப்ப மேடை ஏற்றிருக்கிறீங்க. அவர் பேசுறாரு, ஏன் நீ குறுக்க மறுக்க ஓடுற அப்படின்னு கேட்கிற,
நீ வந்து பர்லவி முஸ்தபா மசூலிக்கு செருப்புல எடுத்த மாதிரி தைரியமா பதில் சொல்லி இருந்தா நாங்க வந்திருக்க பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சரி, நம்மளால் உருவாக்கப்பட்ட ஒரு களத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பல தவறுகள் செஞ்சாலும் இந்த ஷிர்க் பிதத்தாக இருக்கக்கூடிய மௌலிதை ஒழிப்பதில் உறுதியாக இருக்கிறாங்க, உறுதியா விவாத களத்தை சந்திப்பாங்க என்று சந்தோஷப்பட்டு போயிருப்போம். ஆனால் இந்த பதிலுமே இல்லை. சம்சுல்வா இன்ன வரைக்கும் வாயே துறக்கல. கண்டன பொதுக்கூட்டம் போட்டீங்க, விளக்க பொதுக்கூட்டம் போட்டீங்க, அதிலும் கூட விவாதிப்போம் விவாதிக்க மாட்டோம்னு இரட்டை நிலைப்பாடு எடுத்தீங்க. போய் பாருங்க பரலேவிகளுடைய அந்த சமூக ஊடகங்களை பாருங்க. விவாதம் என்பது பல தலைப்புகளில் நடந்திருக்கிறது. மௌலீது குறித்து சுபகான மௌலீதை இதுவரைக்கும் நாம விவாதிக்கவே இல்லை. களியக்கா விலை விவாதத்தில் கூட நீங்கள் வந்து நாகூர் ஷாகுலம் இது பாஷா அந்த மௌலீதை தான் விவாதத்துக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள். சுபான மௌலீது குறித்து விவாதிக்கப்படவே இல்லை. வாட சுபான மௌலீது குறித்து விவாதிப்போம் அப்படின்னு கூப்பிடுறான். ஆனா என்ன, நாங்கள் விவாதித்த தலைப்பில் விவாதிக்க மாட்டோம். இது உண்மையான நிலைப்பாடா? இது ஒரே தலைப்புல பரலவிகள் உள்ள மக்கள்கிட்ட விவாதம் நடந்ததே இல்லையா? மதுகபு குறித்து சைஃபின் ரசாதிட்டு விவாதம் நடக்கலையா? அதே போன்று ஜமாலிட்டு விவாதம் நடக்கலையா? சிறிலங்கால விவாதம் நடக்கலையா? மறைந்த வடகரை ஷர்ஃபுதீன் பாக்கவியோட விவாதம் நடக்கலையா? ஒரே தலைப்புல பல பரலவிகள் உள்ள மக்கள்கிட்ட விவாதம் நடத்தி இருக்கிறோம். இதுவே விவாத களத்தை வந்து சந்திப்பதற்கு திராணி இல்லாத ஒரு அறிவிப்பு தான் அந்த மேடையில் ரஹமத்துல்லா அறிவிச்சது. அப்ப அதாவது அதுலயா நின்றீங்களான்னு கேட்டா, பூச்சாண்டி அவர் ஹபிபுரமா எம்எஸ்சி மாணவருக்கு மாணவர் விவாதத்தை சந்திப்போம் அப்படின்னு லுகா ஏன் வாய் உறக்காம இருக்கிறாரு? தலைவருக்கு தான் அதிக பொறுப்பு. தலைவராக இருக்கிறனால தானே அவர் கூப்பிடுறாரு லுகாவை. லுகாவும் உங்களுடைய சொந்த பிரச்சனை விவாதிக்க முஸ்தபா மசூலை அழைத்திருந்தால் நாங்கள் இறங்கி பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர் கூப்பிட்டது மௌலிதி என்கிற அந்த ஷிர்க் குறித்து விவாதிப்பதற்கு. அந்த மௌலிதி ஷிர்க் என்பதில் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பு உறுதியா இருக்குது. அதனால் நீங்க பதில் கொடுக்கல, நாங்க பதில் கொடுக்கிறோம்னு இறங்கணும். இதுக்கு வந்து குறுக்க மறுக்க நீங்க ஓரன் கேட்கிற, நீ ஓடி போய் அவருக்கு பதில் சொல்லியிருந்தா நாங்க ஏன் இறங்கியிருக்க போறோம்? அப்புறம் என்ன, குரிலா சிறையில் அடைக்கணுமா? நாங்க குரிலா சிறையில் அடைக்கப்பட வேண்டிய ஆள் இல்லை. நீ செய்த ரியாது மைதீன் என்கிற ஐடியில் உட்கார்ந்து கொண்டு செய்த கள்ளத்தனத்திற்கும் அதே போன்ற கல்யாண ராமன் போன்ற பாஜக ஆர்எஸ்எஸ் நம்பரோடு வைத்திருந்த அந்த கூட்டுக்கும் குள்ள நரியனுடைய கூண்டில் அடைக்கப்பட வேண்டிய ஆளு சயீத் இப்ராஹிம். இவர் பேசுறாரு மேடை ஏறி பேசுறாரு, நக்கல் நையாண்டியோட பேசிட்டா பதில அமைஞ்சிருமா? அது அறிவுபூர்வமா எதற்கு பதில் சொல்லணும்? அறிவுபூர்வமா போய் பரலவிகளை நீங்க சந்திச்சு விவாதம் நடத்திருக்கணும். விவாதிப்பதற்கு துப்பு இல்லை. அதனால நாங்க என்ன செஞ்சோம், இப்படி பரலவிகளை ஆட்டம் போட வைத்துட்டா மக்கள் என்ன செஞ்சிருவாங்க, குழந்தைற கூடாது. அப்ப மௌலிது கூடாதுன்னு சொல்றாங்க, கூடாது என்றால் நிரூபிப்பதற்கு ஆள் இல்லையோ, கூடாதுன்னு சொல்றது தவறோ என்கிற ஒரு தவறான கருப்பு தான் மக்கள்கிட்ட போயிடக்கூடாது. டிஎன்டிஜே பதில் சொல்லாட்டி என்ன, அதே மௌலிது குப்பை, அது சிறுக்கு, அது ஓதக்கூடாது என்கிற கொள்கையில் உள்ள நாங்கள் அதை நிரூபிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் சொன்னோம். இது தவறே கிடையாது. எல்லாமே சத்தியத்தை சொல்ல வேண்டிய, அசத்தியத்திற்கு எதிராக களமாட வேண்டிய சத்தியவாதிகள் அனைவருக்கும் இதுல பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பை உணர்ந்துதான் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பு வரலேவியலுடைய அந்த மௌலித அறிவிப்புக்கு டிஎன்டிஜி விவாதிக்க தயாரில்லாவிட்டால் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பு விவாதத்தில் இறங்கும் என்று அறிவிச்சோம். இதுக்கு உண்மையிலே பதில் சொல்ல வேண்டியது யாரு, டிஎன்டிஜி கார நீ சொல்ல வேண்டியது இல்லை, வரலேவிகள் தான் சொல்லணும். நாங்கள் அவங்களத்தான் விவாதத்துக்கு அழைச்சிருக்கிறோம், அவங்க பதில் சொல்லட்டு, நீங்க பதில் சொல்ல தேவையில்லைன்னு அவங்க கூட சொல்ல முடியாது. ஏன், அவன் வந்து சிறுக்கான கொள்கைக்கு விவாதத்துக்கு அழைச்சிருக்கிறான். அப்ப அதற்கு எதிராக இருக்கக்கூடிய அனைவருமே களமாடுவார்கள். அப்ப இதை இது எப்படி நீ தப்புன்னு சொல்லுவ, இதை இதை சொன்னா வந்து கூண்டல் அடைக்கணுமா? உன்னைத்தான் குள்ளனுடைய கூண்டல அடைக்கப்பட வேண்டிய ஆளு. அவ்வளவு துரோகம் நீ செய்திருக்கிறாய். நீ செய்த அனைத்து துரோகத்தையும் ஆதாரங்களோடு டிஎன்டிஜியினுடைய மாநில பொதுக்குழுவிலேயே தெளிவுபடுத்தினார்கள். மானம் கட்டு போய் டிஎன்டிஜியில பேசானலாக சேர்த்திருக்கிறாங்க. உங்களுக்கு மானம் இல்லை, அதில் இருக்கக்கூடியவர்களுக்கு மானம் இல்லைன்னு தான் தெரியும். அதனால தான் நீங்க வந்து என்ன ஆயிருக்கிறீங்க, போய் அதில் போய் பேச்சாளர் ஆகி மேடையில் போய் நின்றுக்கிட்டு நீங்கள் பேசுறீங்க. அது மாத்திரமா, நீ என்னென்ன டிஎன்டிஜிக்கு வந்து பதில் சொன்னீங்க, டிஎன்டிஜியை எதிர்த்து கடிதம் போட்டீங்க, டிஎன்டிஜிக்கு எதிராக நீங்கள் வந்து கடிதம் போட்டீங்களா இல்லையா? அந்த கடிதத்தில் எவ்வளோ விஷயங்களை நீங்கள் சொன்னீங்க, அந்த கடிதத்துக்கெல்லாம் என்ன பதில்? தேனியில் கொட்டிய சம்பவத்தை நாள் வெளியிட்டால் டிஎன்டிஜியை கூடாரமே காலியாகும் கடிதத்தில் சொன்னீங்களா இல்லையா? நீங்கள் டிஎன்டிஜியை கடிதத்தில் சொன்னீங்களே, அந்த அவங்களுக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் அது என்னங்க தேனி கூட்டிய சம்பவம், அவங்க தான் வாய் திறக்கல, நீங்களாவது வாய் திறந்து சொல்லுங்கன்னு மக்கள் கேட்டாங்களே,
சைதி இப்ராஹிம் அதுக்கு வந்து நீங்க பதில் சொன்னீங்களா? எந்த பதிலுமே நீங்க சொல்லல. இதே மாநில நிர்வாகி எந்த நிலைகளிலும் உயர்நிலை குழுக்கு சையத் இப்ராஹிம் வரக்கூடாது என்ற முடிவு மிகப்பெரிய அநீதி. இந்த டிஎன்டிஜே மாநில நிர்வாகிகளுக்கு எதிராக நான் அல்லாவிடத்தில் கையேந்தவேன்னு நீங்க சொன்னீங்களே, அதுக்கு என்ன பதில் அப்படின்னு மக்கள் கேட்டாங்களே, வாய திறந்தீங்களா? இதே டிஎன்டிஜே 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரமலான் பெருநாள் விஷயத்தில் எடுக்கப்பட்ட முடிவு தவறு என்று அந்த கடிதத்தில் நீங்க குறிப்பிட்டீங்களே, அதுக்கு என்ன பதில் என்று கேட்டோமே, ஏதாவது வாய் திறந்தீங்களா? உங்க கேள்விக்கு பதில் சொல்லாம இருக்கிறாங்களா? நீங்க என்னெல்லாம் கேள்வி இருக்கிறீங்களோ, பல சகோதரர்கள் உங்களுடைய கேள்விக்கு பதிலும் அளிச்சிருக்கிறாங்க, உங்கள்கிட்ட ஏராளமான கேள்வியும் கேட்டிருக்கிறார்கள், நீங்க தான் அதற்கு எந்த பதிலுமே சொல்லாம இருக்கிறீங்க. இதே தேசிய தௌஹீத் கூட்டமைப்பு மக்கள் கரத்தை சந்திச்சுட்டு தான் இருக்குது. கேள்வி பதில் நிகழ்ச்சி காரைக்காலில் நடத்தினாங்க, அதே போன்று தொண்டியில அறிவிச்சிருக்கிறாங்க, மண்ணடி தௌஹீத் பேரவை அறிவிச்சிருக்கு. வா, எந்த அமைப்புல இருந்து போ, எந்த குழுவில இரு, என்ன கேள்வி மார்க்க சம்பந்தமா கேட்கிறியா கேளு, இப்ப தேசிய தௌஹீத் கூட்டமைப்பினுடைய இயக்க சம்பந்தமா கேட்கிறியா கேளு, சௌரர் பிஜே மீது உள்ள அந்த குற்றச்சாட்டு குறித்து கேட்கிறியா கேளு. எல்லாத்துக்கும் நாங்க ஆதாரம் சொல்வதற்கு தயாரா இருக்கிறோம், பதில் தரக்கு தயாரா இருக்கிறோம். நீ உன் பேர் என்ன, உன் ஊர் என்ன, எந்த அமைப்பு நாங்க கேட்க மாட்டோம், யாரா இருந்தாலும் வா அப்படின்னு மக்களை சந்திக்கிறோமே, கேள்வியில எதிர்கொள்றோமே, நாங்க பதில் சொல்றோமே. உங்களை மாதிரியா நம்ம ஆதரவாளர் யாரு, இயக்கத்தவன் யாரு, நமக்கு எதிராக எவனெல்லாம் கேள்வி கேட்க மாட்டான், அவனுக்கு மாத்திரம் திட்டமிட்டு நீங்க வந்து டோக்கன் கொடுத்து அவனை மாத்திரம் உட்கார வைக்கிறது கேள்வி பதிலுக்கு, இப்படி செட்டிங் வேலையெல்லாம் இல்லை. யாரா இருந்தாலும் வா அப்படின்னு மக்கள் கேள்வியை சந்திக்க தான் செய்யறோம். இதே சையத் இப்ராஹிம் முதல்ல அறிவிச்சிட்டோம் கேள்வி பதில், வாங்க என்கிட்ட கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். இதே சையத் இப்ராஹிம் வரட்டும், நாங்க வந்து கேள்வி கேட்கிறோம், சையத் இப்ராஹிம் பதில் தரதுக்கு தயாரா இருக்கிறாரா? இன்ஷாலா இதே மாதிரியான ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியை மதுரையில நாங்க வைக்கிறோம், சையத் இப்ராஹிம் வரட்டும், அவருக்கு என்னெல்லாம் கேள்வி இருக்குதோ எல்லா கேள்வியும் எடுத்துட்டு வரட்டும். சையத் இப்ராஹிம் ஒண்ணுக்கு விடாம ஆதாரத்தோடு பதில் சொல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதனால இந்த மாதிரி நக்கல் நையாண்டின்னு பேச்சு வேண்டுமானால் உங்க இயக்கத்தில் இருக்கிறவருடைய மண்டைய கழுவருக்கு அது உதவும். நடுநிலையாக சிந்திக்கக்கூடிய, கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் வந்து ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க, நீங்கள் நடத்துகிற நாடகங்கள் என்ன என்பதையெல்லாம் தெளிவாக அங்க மக்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, விளங்கித்தான் இருக்கிறாங்க. தெளிவா வரலவிய ஒரு விஷயம் ஆடுது, அதுக்கு பதில் சொல்லி அதை மண்டையில கொட்டி அடிச்சு உட்கார வைக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. வர்றாரு மேடையில் மைக்கு கிடைச்ச உடனே நக்கல் நையாண்டி பண்றதுக்கு, அதனால இந்த நக்கல் நையாண்டி எல்லாம் வேண்டாம். அதை விட எங்களுக்கு நக்கல் நையாண்டி எல்லாம் பண்ண தெரியும், நாங்க அந்த மாதிரி பண்ண ஆடுனா நீங்க வந்து நடமாடவே முடியாது. அதனால எதையும் அறிவுபூர்வமாக அணுகுங்க. மௌலிவி விஷயத்துல அந்த பரலவி விஷயத்தை அழிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருந்த காரணத்தினால நாம பதில் சொன்னோம், இப்பவும் சொல்றோம். பரலவிகள் பரப்புவார்கள் பார்த்தீர்களா? டிஎன்சியுடைய மாநில தலைவரை நாங்கள் விவாதத்திற்கு அழைத்தோம், தலைவர் பதிலே சொல்லவில்லை என்று அவர்கள் பேசுவார்கள். அப்ப இதுக்கு முதல்ல பதில் சொல்ல வேண்டியது வந்து லுஹா அலிம்சாதான் பதில் சொல்லி இருக்கணும், பதிலே சொல்லல. கண்டன பொதுக்கூட்டம்னு போட்டீங்க விவாத அழைப்பிற்கு, உலகத்திலேயே ஒரு கண்டன பொதுக்கூட்டம் போட்டதை இப்பதான் பாக்குறோம். டிஎன்டிஜி தான் உலக சரித்திரத்திலேயே விவாதத்துக்கு கூப்பிட்டதுக்கு கண்டன பொதுக்கூட்டம், அது கூட விவாதத்தை தைரியமாக எதிர்கொள்வதற்கு பொதுக்கூட்டம் என்று சொன்னால் அதுல ஒரு நியாயம் இருந்திருக்கு. ஒண்ணுமே வேண்டாம், என்ன கேட்கிறான், 1 கோடி ரூபா பரிசுன்னு சொல்லியே, 1 கோடி வேண்டாம் எனக்கு, ஒரு செலவை ஏத்துக்க, மேடை போடு, விவாதிப்போம். அந்த விவாதத்தில் வந்து நீ சொல்லக்கூடிய அந்த மௌலிது வந்து சிறுக்கு இல்லைன்னு நான் நிரூபிக்கன்னு சொல்கிறான். அப்போ வாடான்னு கூப்பிட்டுருக்கலாமா இல்லையா? அட செலவே வேண்டாங்க. மேலப்பாளையத்தில் மசூரம்மன் எவ்வளோ பெரிய பள்ளிவாசல், முக்கியமான தாய்கள் நீங்கள், அதே போன்று பரலவி அந்த பக்கம் முசபா முசலகி அவரோட சில முக்கியமான ஆள் உட்காருங்க அங்கே, எல்லா மைக் செட் வசதி மசூரம்மான் பள்ளிவாசல் இருக்கா இல்லையா? இந்த பக்கம் 10 பேர் அந்த பக்கம் 10 பேர் உட்காருங்க, விவாதிங்க, இந்த மாதிரி சமூக ஊடகத்தில் லைவ் பண்ணுங்க, மக்கள் பார்க்கட்டும். இதுக்கு எந்த விதமான செலவுமே தேவை இல்லையே, அவங்க ஒரு ஃபோனில் லைவ் போட்டால் போதும், நீங்கள் ஒரு ஃபோனில் லைவ் போட்டால் போதும், மக்கள்கிட்ட ஒளிபரப்பாகட்டுமே, இதை செலவுங்கிற பேச்சுக்கே வராது. அவ்வளோ பெரிய இடம் வசதியோடு தான் மசூரம்மான் இருக்குது, மசூரம்மானே போதும், அவன் செலவு தான் எங்களால் முடியாதுங்கிறான், செலவே அளிக்க வேண்டாம்ப்பா, நீ வா எங்க பள்ளிவாசலுக்கு வா, எங்க பள்ளிவாசல உட்கார்ந்து நாம விவாதிப்போம் அப்படின்னு விவாதத்தை எதிர்கொள்ளலாமா இல்லையா? அப்போ வந்து அதெல்லாம் இல்லை, நாங்கள் செலவழிக்க மாட்டோம், உனக்கு என்ன நாங்கள் செலவழிக்கிறோம்னு கேட்குறீங்க. இதுக்கு முன்னாடி பல விவாதங்களில் எதிர்பார்த்தி பணம் இல்லை என்று சொன்னதற்காக சத்தியத்தை நிலைநாட்டுகிற நோக்கத்தோடு விவாத களத்தை நாம் சந்தித்திருக்கிறோமா இல்லையா? தஞ்சாவூரில் நாத்திகர்களோடு நம்ம வந்து விவாதத்தில் அந்த செலவை நாம தானே ஃபுல்லாக ஏற்றுக்கிட்டு செலவழித்தோம்.
அப்பொருளாதாரம் அந்த பரலவிகளுக்கு முன்னாடி அசத்தியத்தை தோல் உரித்து காட்டினால் அல்லாஹ் நாடுன அந்த பரலவிகளை திரும்பி வர வாய்ப்பு இருக்கா இல்லையா? மக்கள் இன்னும் கூடுதலாக இந்த விவாதத்தை பார்த்து மௌலிது குப்பைதான், ஷிர்க்குதான், இது வந்து தௌஹீத்வாதிகள் மௌலிது கூடாதுன்னு சொல்ற கருத்து சரிதான் என்று அல்லாஹ் நாடினால் நிறைய மக்கள் நேர்வழிக்கு வரமாட்டாங்களா? அதுக்கு அந்த விவாதம் வந்து பயனளிக்காதா? அதுக்கு ஒரு 3 லட்சம் ரூபா செலவே தேவையில்லை. அது ஒரு பக்கம் முசபா சொல்ற மாதிரி ஒரு 3 லட்சம் ரூபா செலவழிச்சாதான் என்ன, கோடான கோடான கோடி பணம் இருக்கத்தான செய்து, அப்ப அதுல 3 லட்சம் ரூபா செலவழிச்சு சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கு விவாதத்தை சந்திச்சுதான் என்னவா? தலைவர் போய் முசுவா மசலாஹிகளோட விவாதத்தை சந்தித்த என்ன குறைஞ்சிட போயிடாரு? அவன் அவ்வளவு தைரியமா கூப்பிடறான்ல, ஒரு தலைவரா இருக்கிறீங்க நீங்க தானே எல்லாத்துக்கும் தலைமையேற்று முதல்ல போகணும், உங்களுக்கு பின்னாடி தானே தொண்டர்கள் வருவாங்க, உங்களுக்கு பின்னாடி தானே அதற்கு அடுத்து கீழ்நிலையில் உள்ள நிர்வாகிகள் வருவாங்க, நீங்க ஒதுங்கிட்டு அடுத்தாள கடத்துல இறக்கி விட்டா அதுல என்ன நியாயம் அது? வாங்கப்பா நான் விவாத கடத்தை சந்திக்கிறப்பா, என்னோட வாங்கப்பா, நீங்கன்னு சொல்லல சக நிர்வாகிகளை சக தாயில அழைக்கணும், அதெல்லாம ஒதுங்கி உட்கார்ந்துக்கிட்டு அடுத்தாள களத்துல இறக்கி விடுறது என்ன நியாயம் அது? அப்ப முஸ்தபா முசலஹி வந்து அந்த விவாதத்திற்கு சம்சுல்கா ரஹ்மானிய அழைத்ததை பொறுத்த வரைக்கும் நியாயம் இருக்கு. அதுலயே அவரே சொல்றாப்புல, நீங்க தானே டிஎன்டிசிக்கு மாநில தலைவரா இருக்கிறீங்க, அதனால உங்கள் விவாதத்துக்கு அழைக்கிறோம், இதே மேலப்பாளையத்தில் வச்சுக்கணும்னு சொல்றாரு. வேற எங்கேயும் போக தேவையில்லை, லுகா வந்து நீண்ட தூரம் பயணப்பட்டு கூட வர தேவையில்லை, இலகுவா பதில் சொல்லலாம். அப்ப செலவு தானா நீ சொல்ற, செலவே வேண்டாம்ப்பா, எங்க பள்ளிவாசல் கடல் மாதிரி இடம் இருக்குப்பா, மைக் செட் வசதி இருக்குப்பா, நீங்க வாங்க எத்தனை பேருப்பா வர்றீங்க, நாங்க எத்தனை பேர் வர்றோம்ப்பா, உட்காரப்பா விவாதிப்போம், செலவே இதுல தேவையில்லைன்னு விவாதம் நடத்தலாமே. அப்ப இதுக்கு துப்புள்ள விவாதத்தை நடத்துறதுக்கு அந்த பக்கம் ரெண்டு பேரை வேற ஒரு ஆள் களத்தை இறக்கிறது, இந்த பக்கம் ரியாத் மைதீன் புகழ் கல்லடி புகழை இறக்கி விடுறீங்க. மக்கள் தெளிவா இருக்கிறாங்க, யார் வந்து வாதத்திலிருந்து பின்வாங்கிறா, யார் தௌஹீது கொள்கையை சொல்றதுல உறுதியான நிலையில இருக்கிறாங்கிறதுல மக்கள் என்ன செய்யறாங்க, உறுதியாக இருக்கிறாங்க. ஆகவே சௌர்களே, அல்லாஹுடைய அருளால் தேசிய தௌஹீது கூட்டமைப்பு இப்பவும் சொல்றோம், எந்த சிறுக்கு பிதத்து இந்த சமகால நிகழ்வுகளை பயன்படுத்தி கொண்டு மீண்டும் தலைதூக்கு நாடினால் அதற்கு எதிராக உறுதியாக களமாடுவதற்கு தேசிய தௌஹீது கூட்டமைப்பில் அங்கம் வைக்கக்கூடிய அனைத்து தௌஹீத் சகோதரர்களும் ரெடியா இருக்கிறாங்க என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا.